Before I add Janaki ma'am on live, I have a special clipping for Janaki ma'am. Thank you, ma'am. Thank you. Thank you so much for coming today. It's a great pleasure for us. So, உங்களோட பாட்டு நிறைய நாங்க வந்து ரொம்ப விரும்பி கேட்ட பாடல்கள் எல்லாமே உங்களோட பாடல்கள். சோ இன்னைக்கு நீங்க அவர் ஜாயின் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஹாய் காமேஷ், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் காமேஷ். தேங்க் யூ, தேங்க் யூ. நவ் ஐ வில் ஆட் ஜானகி மேம் ஆஃப்டர் தென். Hello everyone. Hi Thirumurugan. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு ஜட்ஜா கலந்து எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். யாரெல்லாம் அந்த ஸ்டேஜுக்கு இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ண வந்த எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இனிமே பார்ட்டிசிபேட் பண்ண போக வேண்டிய கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு என்னோட ஆல் தி பெஸ்ட் பெஸ்ட் விஷஸ். உங்களுக்கு என்னோட பிளெஸிங்ஸ். Thank you ma'am, thank you ma'am. இது வந்து 90 ஸ்பெஷல் ma'am. அதாவது 90 ஸ் அந்த சாங்ஸ் எல்லாம் பாடி வந்திருக்காங்க. சுஜாதா மேம்ல இருந்து ஆரம்பிச்சு அன்சங் ஹீரோயின்ஸ் அதாவது மினி மேம்ஸ் நந்தா மேம் அவங்க பாட்டு எல்லாமே பாடி இருக்காங்க. திரைப்படங்கள்ல இருந்து பாட்டு பாடியிருந்தாங்க. சோ அதுல இருந்து 12 பேர்ல இருந்து 8 பேர் வீட்டுல வந்து வித்யா நாகி மேம் ஜட்ஜா இருந்தாங்க. சோ அவங்க அவங்களுக்கு 8 பேர் பாடியிருந்தாங்க. அவங்க எட்டு பேருக்கு வந்து ஜெனர் அதாவது அவங்களுக்கு ரேண்டமா ஒரு ஜெனர் வரும். ஸோ அதுல இருந்து ஒரு பாட்டு பாடியிருந்தாங்க. அண்ட் ரேண்டமா ஒரு சிங்கர் பேர் வரும், அவங்க சிங்கரோட பாட்டு பாடியிருந்தாங்க. அதுல இருந்து இன்னைக்கு 4 பேர் வந்து இவங்க வித்யா நாகிமன் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 4 பேர் வந்து பாட போறாங்க. ஃபர்ஸ்ட் சவுண்ட் என்னன்னா டிஸ்அட்வான்டேஜ் சவுண்ட், அதாவது அவங்களுக்கு என்ன பாட்டு வராதோ அந்த பாட்டு பாட போறாங்க. இது நாங்க அசைன் பண்ணல. ஸோ அவங்களோட அதர் கண்டஸ்டன்ட் இவங்க பாடுறது இவ்வளவுதான் பாத்துருப்பாங்க இல்லையா அந்த பாட்டு
இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த பாட்டு வராது அப்படின்னு அந்த பாட்டை வந்து அவங்க அசைன் பண்ணிருக்காங்க. சோ அதை ட்ரை பண்ண போறாங்க. சோ அதுல அவங்களுக்கு மார்க் கம்மி ஆயிடும். அதனால நாங்க செகண்ட் ரவுண்ட் என்ன வச்சுக்கோனா அட்வான்டேஜ் வச்சிருப்போம். சோ அதனால அவங்களுக்கு என்ன பாட்டு அவங்களால நல்லா பாட முடியுமோ அந்த பாட்டை அவங்க பாடிக்கலாம். சோ தட் ரெண்டோட ஸ்கோர்ஸும் டாலி ஆயிடும். சோ இங்க வந்து நாலு பேர் இந்த ரெண்டு சுற்றுலையும் பாட போறாங்க. அதுல இருந்து ரெண்டு பேர் மட்டும் செலக்ட் ஆகி அவங்க ஃபைனல் அந்த பேட்டில் கொடுத்து போறாங்க. அதுல 90s சாங்ஸ் எல்லாமே 4 minutes அவங்களால எவ்வளவு முடியுதோ அதை கம்பைல் பண்ணி பாட போறாங்க. சோ 90s சாங்ஸ் வந்து இங்க யார் யார் வந்து சிறப்பா பிரதிபலிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து நம்ம இதோட வின்னர்ஸா இருக்க போறாங்க. That is the procedure today. Okay. So before that, I want to ask you a few things. முக்கியமா உங்களோட கரியர் எடுத்தா முக்கியமா ஒரு பேரு முக்கியமா சொல்லி ஆகணும், விஜய் ஆண்டனி சார். சோ அவரை பத்தி அவரோட உங்களோட அசோசியேஷன் பத்தி. கட்டாயமா எனக்கு தமிழ் இசை உலகத்துல எனக்கு முதல் பாட்டு கொடுத்தது வந்து விஜய் ஆண்டனி சார் தான். நான் அவரோட இசையில தான் முதல் பாட்டு நான் பாடினது, இந்த அழகாய் பூக்கு தேசம். ஸோ அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சாங் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த சாங் வந்து ஹிந்தியில நான் ஆஸ் ஐ பிலாங் டு பாம்பே அங்க நிறைய ஐ யூஸ் டு சிங் இன் ஹிந்தி ஆல்பம்ஸ் நிறைய இதுக்கு பாடும்போது ஒன் ஆஃப் மை ஹிந்தி சாங்ஸ் அவர் கேட்டுட்டு இந்த சாங் பாட அவர் சென்னைக்கு கூப்பிட்டா இருந்தேன். So that is how this song happened. Just paadita, I just went back to Bombay. And kadavil punyathla and the song vandu velila vanda piragu adukku romba nalla varaverpu kadachathu. And I was very happy that it is a song of the audience. Makkal paattathu because avada and the paata vandu and the level ku kondu vandathu. அவ்வளோ அன்பு அவ்வளோ ஆதரவு கொடுத்தது வந்து தமிழ்நாட்டு மக்கள். ஸோ அவளுக்கு என்னோட மனமார்ந்த தேங்க்ஸ். உங்க கேரியர்ல இன்னொரு முக்கியமான ஒரு பாட்டு மேம், அதாவது யூஸ்வலி நீங்க சினிமால பாடுறீங்கன்னா அந்த பாட்டு அவங்க ரேர்லி எப்பயாவது கேட்பாங்க. பட் சீரியல் சாங் போது டெய்லி அது டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அவங்க டெய்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தங்கம் பாட்டு வந்து ரொம்பவே ஹிட்டான பாட்டு. அது இப்ப கூட 3 o'clock மறுபடியும் ரீடெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அது கூட நிறைய பேர் வந்து அவ்வளவு வியூவர்ஸ் அது பாத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த அதோட ரீச் வந்து செப்பரேட்டா ரொம்ப அந்த சாங்கும் ரொம்ப நல்ல ரீச். அதே மாதிரி நாதஸ்வரம் நீங்க பாடினது அது கூட சீரியலும் செம்ம ரீச். அதே மாதிரி உங்க பாட்டும் அந்த பாட்டோட பாட்டு கூட நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி கேட்கற அளவுக்கு பாட்டும் ரொம்ப இதுவா இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் நான் வந்து grateful to Selvam sir. அவர் வந்து நிறைய விஜய் ஆண்டனி சாருக்கு நிறைய ப்ரோக்ராமிங் ஒர்க்ஸ் அவர் பண்ணியிருக்கார். இன்ஃபேக்ட் இந்த அழகாய் பூக்குதே சாங்லேயே அவர் ஒர்க் பண்ணியிருக்கார். ஸோ செல்வம் சார் இஸ் அனதர் ஃபண்டாஸ்டிக் கம்போசர். அண்ட் நிறைய இப்போ கன்னடாவில் ஸ்ரீ அர்ஜுன் ஜன்யா அவருக்கு வந்து நிறைய ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அண்ட் அவர் ஹி ஓன்ஸ் இஸ் ஓன் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ ஹியர் இன் விருகம்பாக்கம். ஸோ அவரோட இசையில தான் இந்த தங்கம் நாதஸ்வரம் எனக்கு தங்கம் எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் விஜய் ஆண்டனி சார் அவரோட இசை நாதஸ்வரம் வந்து செல்வம் சாரோட இசையில பாடியிருக்கேன். ஸோ ரெண்டு பேரும் ரியலி வெரி குட் கம்போசர்ஸ் அண்ட் ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவ அதோட ஒர்க் பண்ணது. ஏன்னா விஜய் ஆண்டனி சார் பொறுத்த வரைக்கும் சரி செல்வம் சார் பொறுத்த வரைக்கும் சரி அவ வந்து ஒரு சிங்கருக்கு நிறைய கிரியேட்டிவ் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. தே கிவ் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ எந்த ஒரு பாட்டு நீங்க எடுத்தாலும் அந்த ரா ஸ்டேஜ்லேருந்து அதை இட்ஸ் ஆர் ஜாப் டு பியூட்டிஃபை தட் அதை என்ஹான்ஸ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு அதுக்கு அவ தே எக்ஸ்டெண்ட் தேர் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் அண்ட் ஃப்ரீடம் அந்த கிரியேட்டிவ் ஃப்ரீடம் அவ கொடுப்பா. ஸோ அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் போது வி கெட் டு பெர்ஃபார்ம் இன்னும் அடுத்த ஸ்டெப் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் வருது. ஸோ That is how in the songs ella vandu ivlo nanna amanjathukku definitely god's grace and all the support இன்னொரு முக்கியமான படம் வந்து மாவீரன். அதுல நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாங்ஸ் பாடுவீங்க. அந்த ஆசை 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 மாவீரன் தோட அந்த மாதிரி பாட்டுலாம் இன்னமும் எத்தனை தடவை அந்த மூவி போட்டா கூட சாங்ஸ் கூட ஃபுல்லா அந்த மூவி ரிப்பீட் போட்டா கூட எவ்வளவு தடவை வேணா பாத்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாவீரன் ஒரு அந்த மாதிரி ஒர்க் பண்ணிச்சு. மாவீரன் சாங்கும் எல்லா சாங்ஸும் பாட கிடைச்சதுக்கு ஐ ஷுட் ரியலி தேங்க் கலைப்புலி தானு சார் அதுக்கு அண்ட் எம்எம் கீரவாணி சார். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இட் வாஸ் லைக் இவ்வளோ இவ்வளோ ஒரு பெரிய மெகா
பட்ஜெட் அண்ட் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு மல்டி ஸ்டாரர் ஒரு ஒரு மகதீரான்னு ஒரு தெலுங்குல வந்த படத்தை வந்து அவ தமிழ்ல எடுத்து இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன்ல வந்து எனக்கு பாட கிடைச்சது எனக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் ஐ ஃபீல் வெரி ஃபார்ச்சுனேட் அண்ட் எல்லா சாங்ஸுமே பாட கிடைச்சது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. இட் வாஸ் அ வெரி நைஸ் மூமெண்ட். அண்ட் எல்லா சாங்ஸுமே 8 songs டிஃப்ரெண்ட் ஜானர். ஸோ அது பாடும்போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ எல்லாமே தேவே சம் மெலடிஸ் தேவே சம் ஃபோக் ஸோ எல்லாமே கம்பைண்டாக இருக்கிறதுனால அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1 month போச்சு அந்த ரெக்கார்டிங் எனக்கு. பிகாஸ் வி ஹேட் டு டூ 1 month சாங். ஒரு ஒரு பாட்டுக்கு 2-2 நாள் ஆயிடுத்து ரெக்கார்ட் பண்ணி அதை இது பண்ணி. பிகாஸ் வி ஹாவ் டு சிங்க் இட் வித் த ஆக்சுவல் டப்ட் தெலுங்கு சாங். ஸோ அதோட டப் பண்ணி தான் நம்ம சிங்க் பண்ணி தான் நம்ம பாடணும். ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இட் வாஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ தரலி என்ஜாய்ட் த செஷன். I will tell them. நான் இப்போ அவ இருக்கிற அந்த மைண்ட் செட்ல ஐ வாண்ட் தெம் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் தேர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட் டு ரியலி பெர்ஃபார்ம். அண்ட் நீங்க சொன்ன மாதிரி தே ஹாவ் பீன் கிவன் அ சாங் விச் இஸ் நாட் தேர் ஜானர். அவ பாடியிருக்கவே மாட்டா அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டை வந்து அவ எடுத்து ஒரு சேலஞ்சிங்கா அதை இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். ஐ கங்க்ராச்சுலேட் தெம் அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட் ஃபார் டுடேஸ் பெர்ஃபார்மன்ஸ். Thank you, ma'am. Before you leave, இப்போ எல்லாரும் வந்து பாட போறாங்க. Then after everyone அந்த 4 advantage disadvantage complete ஆனதுக்கு அப்புறம் so I will again add you can announce the who are the 2 persons going to next stage. அதுக்கப்புறமா அவங்க பாட போறாங்க. Before that நீங்க போறதுக்கு முன்னாடி அழகாய் பூக்குதே பாட சொல்லனா கீழ எல்லாரும் கண்டிப்பா பத பம பத நிஜ 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 ரே கம பட நிஜ ரே கரணி நகரணி 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 நீ ராமரே கணேச அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதல் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும் அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணீரும் அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே கடவுளின் கனவில் இருவரும் இருப்போமே கவிதையின் வடிவில் வாழ்ந்திட நினைப்போமே சில நேரம் சிரிக்கிறேன் சில நேரம் அழுகிறேன் உன்னாலே அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அடடா காதலில் சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளங்கள் பந்தாடுதே ஆசையாய் பேசிட வார்த்தை மோதும்
அருகிலே பார்த்ததும் மௌனம் பேசும் காதலன் கைச்சிறை காணும் நேரம் மீண்டுமோ கருவறை கண்டதாலே கண்ணீரம் அழகாய் போக்குதே சுகமாய் இந்த ஃபைனல்ஸ் போக்கட்டுமே இந்த கிராண்ட் ஃபினாலே அடடா அரும்பே ஆசை மகதீரனே தொட ஆசை தீர கூடும் என்னை நானும் கொஞ்சிட ஆசை 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 மகதீரனே தொட ஆசை கூடும் என்னை நானும் கொஞ்சிட மகதீரனே தொட ஆசை தீர கூடும் உன்னை நாளும் கொஞ்சிட அரும்பே அரும்பே என்னை கடத்தி போ கரும்பே தழும்பே தழும்பே என்னை கடத்தி போ கரும்பே அழகாமலே விழகாகுதே உணராமலே உயிர் போகுதே எத்தம் ஊறுதே ஏக்கமும் கூடுதே குறும்பே குறும்பே என்னை கடத்தி போ குறும்பே அழும்பே தழும்பே என்னை கடத்தி போ Thank you so much ellarku in the song everybody you liked it and thank you again neenga ellarum kudutha andha vaazhthukal ungalaoda andha anbu aadharva da indha level ke enna kondu varu vechathe indha level ku so thank you all ellarku enna marana thanks